ஆனா அங்க பாலி மாதிரி கிட்டத்தட்ட 17,000 ஐலாண்ட் இருக்கு, 12:56 கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துல விசா கிடைச்சிருச்சு. பாருங்க எவ்வளவு பக்கத்துல போகுது, நம்ம மவுண்டைன் கிட்ட போகுதுங்க. இதாங்க ஃப்ளோரஸ். ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட ஃபாசில் ரஃபி. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொச்சி ஏர்போர்ட்டில் இருக்கேன். இங்கிருந்து நம்ம இந்தோனேஷியா போகிறோம். இப்போ நமக்கு இந்தோனேஷியானாலே நமக்கு பாலி தான் ஞாபகம் வரும். ஆனால் அங்கே பாலி மாதிரி கிட்டத்தட்ட 17,000 ஐலாண்ட் இருக்குங்க. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, இந்தோனேஷியா வந்து ரொம்ப பெரிய கண்ட்ரி. ஸோ நம்ம இப்போ வந்து ஃப்ளோரஸுங்கிற ஒரு ரீஜியன் தான் போகிறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலி போயிட்டு அங்கே இமிகிரேஷன் முடிச்சுட்டு அங்கேருந்து இன்னொரு ஃப்ளைட் பிடிச்சி 1 hour போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃப்ளோரஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நான் போக சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம், ஏன் இங்கே கொச்சி ஏர்போர்ட் வந்து அங்கேயே போகலாம்லன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏர்ஏஷியா ஃப்ளைட் ரன் ஆகுது. ஏர்ஏஷியா பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக கொடுத்துட்ருக்காங்க ஃப்ளைட் டிக்கெட்லாம். அதே மாதிரி இப்போ நம்ம மேகாலயா போனோம்ல, அந்த ரேட்லேயே வந்து நம்ம இப்போ இந்தோனேஷியா போகிறோம். அந்தளவு சீப்பாக இருக்குங்க டிக்கெட்டு. அவ்வளோதாங்க, நமக்கு போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டைம் வந்து 11:30 ஆகுது. நம்ம ஃப்ளைட் வந்து 12:00 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஓவர் நைட் ஃப்ளைட்டு. நம்ம காலையில் ஒரு 6 மணிக்கு அங்கே போய் கோலாலம்பூர் ரீச் ஆகும். கோலாலம்பூர்லேருந்து கனெக்ஷன் ஃப்ளைட் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம பாலி போவோம். கேட்குதா உங்களுக்கு? தமிழில் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி நான் கேட்குறேங்க, தமிழில் வந்து இது அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதாங்க, ஃப்ளைட்டு டேக் ஆஃப் பண்ண போகிறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் ஒரு 6:30 to 7 o'clock ரீச் ஆயிடுவோம். கொஞ்ச நேரத்தில் லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க, ஏன்னா இது ஓவர் நைட்டு ட்ராவல்னால எல்லோரும் தூங்குவாங்கன்னு சொல்லி ஃபுல்லாக லைட் ஆஃப் பண்ண போகிறாங்க. நம்ம 4 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் இப்போ கோலாலம்பூர் ஏர்போர்ட் வந்துட்டோம். இப்போ இங்கே டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 4 மணி தான் ஆகுது. இங்கேயும் அங்கேயும் பார்த்தீங்கன்னா 2.5 hours கேப் இருக்குது. இதுக்கப்புறம் எனக்கு வந்து இங்கே டைம் படி வந்து 9:30 வந்து அடுத்து பாலிக்கு ஃப்ளைட்டு. ஆனால் அங்கே 3 மணி நேரம் இருக்குது, என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஏன்னா ஒரே டெர்மினல் தான், கிட்டேயே தான் இருக்குது. ஸோ வந்துட்டேன். பாருங்க இங்கே எப்படி இருக்குன்னு, ஏர்போர்ட்டு ஃபுல்லாக மால் மாதிரி இருக்குங்க, செமையாக இருக்கு. இங்கே நல்லா டைம் ஓட்டலாம் போல், சுற்றி சுற்றி பசிக்குது. ஃபஸ்ட்டு போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்ணும். ஃபஸ்ட் நம்ம கேட் நம்பர் என்னன்னு பார்த்துட்டு அது பக்கத்தில் இருக்கிறது போனால் அப்போது நமக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும் போகிறக்கு. அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பாலி போகிறீங்கன்னா கண்டிப்பாக கனெக்ஷன் ஃப்ளைட்டு தான் எடுக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரே ஏர்லைன்லேயே புக் பண்ணுங்கள், அதுதான் சேஃபு. இப்போ நீங்கள் வேறு ஏர்லைனில் புக் பண்ணீங்கன்னா சம்டைம் வந்து டெர்மினல் மாற்றி போட்டுருவாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு தனியாக இன்னொரு டிக்கெட் வேறு எடுக்க சொல்லுவாங்க, ஒரே டெர்மினலில் இருக்க மாதிரி. ஆனால் அது வேறு கண்ட்ரினால வெளியே விட மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரே ஃப்ளைட் எடுங்க. ஒரே ஃப்ளைட் எடுத்தாலும் அது கனெக்ஷன் ப்ராடக்ட் தான் பார்த்துக்கோங்க. கனெக்டிங் ஃப்ளைட் இருக்க மாதிரி எடுங்க, அதுதான் நமக்கு சேஃபு. ஸோ அதேமாதிரி கனெக்ஷன் ஃப்ளைட் நம்ம வந்தோன்னா ஏதாவது செக்இன் லக்கேஜ் இருந்தால் கூட நம்ம இன்னொரு வாட்டி செக்இன் பண்ண வேண்டியதில்லை, அது அப்படியே அந்த ஃப்ளைட்டுக்கு அவங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அதனால் அந்த வேலையும் நமக்கு மிச்சமாகும். இப்போ நம்ம ஃப்ளைட் இதில் லிஸ்ட் ஆகுதான்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட 9:30 இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கடா போயிருச்சா. இந்த 7-9-8-10 இருக்குல்ல, அதுதான் பாலி ஏர்போர்ட்டு. இப்போ நம்மளோட கேட் நம்பர் பார்த்தீங்கன்னா P8 போட்டிருக்கு. ஸோ அதை தேடி கண்டுபிடிப்போம். பாருங்க இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து சாப்பிட்றதுக்கு தாங்க. இங்கே நான் முன்னாடி காட்டுறேன், நிறைய இருக்குது. பர்கர் கிங் இருக்குது, பிஸா இருக்குது, அப்புறம் அந்த சைடு பார்த்திங்கன்னா மெக்டனால்ஸ்லாம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டேஸ்ட் ஆஃப் இந்தியான்னு ஒரு கடை இருக்குது, இன்னும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணல, இப்போ தான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, நம்ம இந்த பக்கம் ஏதாவது சாப்பிட்லாம் வாங்க. பீட்ஸாட்டில் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே மலேசியாவில் வந்து ரிங்கெட் தான். ஸோ ஒரு ரிங்கெட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஊரில் 20 ரூபா பக்கம் வரும்னு நினைக்கிறேன். நான் அந்த பீட்ஸாட்டில் போய் பீஸா ஆர்டர் பண்ணேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெகுலர் பீஸாக தான் கேட்டேன். யூஸ்வலாக நமக்கு ரெகுலர் பீஸானா 4 பீஸ் இருக்கும், மீடியம்னா 6 பீஸு, லார்ஜ்னா 8 பீஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர்லாம் கொடுத்தேன், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 போட்டாங்க, ஏன்னா 50 ரிங்கெட் போட்டாங்க. கேட்டால் ரெகுலர் வந்து 6 பீஸ் ஆமாங்க, அவங்க பர்சனல் இன்னொன்று வச்சுருக்காங்க, அந்த பர்சனல் தான் வந்து 4 பீஸ் ஆமாம். அதுக்கப்புறம் தான் கம்மி பண்ணாங்க. நல்ல வேலை அது கேட்டேன். அப்புறம் வந்து பில் ஒன்ஸ் போட்டுட்டு அது கேன்சலும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவ்வளோதான், நீங்கள் பே பண்ணி ஆகணும்னு சொல்லி ஃபோர்ஸ்லாம் பண்ணுறாங்க. நான் தான் பேயே பண்ணலையே, நீங்கள் அதை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி திரும்ப பர்சனல் பீஸான்னு சொல்லி இந்த 4 பீஸா போட்டிருக்கேன். ஏதோ ஆர்டருக்கு ஏதோ இது மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, 4 நம்பரு. வெயிட் பண்ணுவோம், கொஞ்சம் நேரத்தில் கிடச்சிடும்.
நம்ம ஆர்டர் பண்ண அந்த பர்சனல் பீஸா வந்துருச்சுங்க. ஆல்ரெடி நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன், நல்லா இருக்கு. இருங்க காட்டுற எப்படி இருக்குன்னு. நல்லா சீசியா இருக்குங்க, நல்லா இருக்கு. அதான் சூடாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 16 ரிங்கிட் வாங்குங்க. 16 ரிங்கிட்னா நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு 260 ரூபாலேருந்து 280 ரூபா வரைக்கும் இருக்கும். வறுத்து தாங்க, டேஸ்ட்டாக இருக்குது, நல்ல குவான்டிட்டியும் இருக்குது, கட்டியாக இருக்குது, மெலிஸ்டாலில் கட்டியாக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்ம கேட்டுக்குள்ளே வந்துட்டோம். P8 கேட் நம்பரு. இதுதான் நம்ம போகிற ஃப்ளைட்டுன்னு நினைக்கிற பாருங்க. ஏர் ரஷ்யன் போட்டு சமயம் இருக்குது. ஏதோ எழுதியிருக்கு, மேக்கிங் த வேர்ல்டு எ ஸ்மாலர் பிளேஸ் அம்மா. எக்ஸைட்டிங்னு ஏதோ எழுதியிருக்கு. வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம். கேட் ஓபன் பண்ணிட்டாங்க, ஆனால் இன்னும் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணல. நம்ம வெயிட் பண்ணுவோம், உள்ளே பக்கத்தில் போகும்போது பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதாங்க, போர்டிங் ஸ்டார்ட் ஆயிருச்சு. பாருங்கள் இதான் ஃப்ளைட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் வைடு பாடி ஏர்க்ராஃப்ட்னு நினைக்கிறேன். பார்க்குறது கொஞ்சம் பெருசாக இருக்குது, உள்ளே போய் பார்ப்போம். ஏன்னா நான் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணது எல்லாமே இந்த 2 ரோ இருக்கிறது தான். இது வைடு பாடின்னு நினைக்கிறேன், உள்ளே போய் பார்ப்போம். வைட் பாடினா நமக்கு 3 ரோ இருக்கும், கிட்டத்தட்ட 8 to 9 சீட் இருக்கும் ஒரே லைனில். போய் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. ஏ வைடு பாடி ஏர்க்ராஃப்ட்டுங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி ஆடுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு ரோலே பார்த்தீங்கன்னா 9 சீட் இருக்கு. நமக்கு வந்து 25F போகலாம். இருக்கல சென்டர் சீட் கொடுத்துருக்காங்க. நானும் எஃப் நினைச்சது, யூஸ்வலா 6 சீட் இருந்தா எஃப் வந்து விண்டோ சீட், நான் விண்டோ சீட் நினைச்சிட்டு இருந்தது. 9 சீட் இருக்கனால எஃப் வந்து சென்டர் சீட். சென்டர் சீட்ல தான் உட்கார போறோம். சமையா இருக்கு. வைடு பாடி ஏர்க்ராஃப்ட் அவ்வளவு நீளம் பாருங்க. அந்த கடைசி வரை இருக்கு, இந்த பக்கம் பாருங்க, அந்த பக்கம் கடைசி வரை இருக்கு. சம நீளம் பாருங்க, இந்த சைட் பாருங்க, இந்த லாஸ்ட் வரை இருக்கு. சமையா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி இந்த வைடு பாடி ஏர்க்ராஃப்ட். சரி, சீட்ல செட்டில் ஆகும். அவ்வளவுதாங்க, ஃபிளைட்ல ஏறி செட்டில் ஆயாச்சு. கிட்டத்தட்ட இங்கிருந்து 3 மணி நேரங்க பாலிக்கு. நம்ம ஒரு 12:30 ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு 3:30 அடுத்த ஃப்ளைட் இருக்குது. அதுக்குள்ளே நான் வந்து அங்கே இமிக்ரேஷன் முடிக்கணும். அதுக்காக நான் வந்து இவிசா எடுத்து வச்சுருக்கேன் பாலிக்கு. அந்த இவிசா பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நான் போக போக சொல்கிறேன். வாங்க, அது எப்படி போகுதுன்னு போப்போம். ஃப்ளைட்டு செமையாக இருக்குங்க, வைடு பாடி ஏர்க்ராஃப்ட்டு. அவ்வளோதாங்க, நம்ம பாலி ரீச் ஆகிட்டோம். இமிக்ரேஷன் போக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஏர்க்ராஃப்ட்னால நிறைய பேர் இறங்கியிருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஆன்அரைவல் விசா தான் எடுப்பாங்க. ஸோ நமக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குங்க, இவிசா அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இங்கே வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஆன்லைனில் இவிசா அப்ளை பண்ணிக்கலாம் இந்தோனேஷியாவுக்கு. அது பத்து அதுக்கான வீடியோ வந்து நான் தனியாக போட்டிருக்கேன். ஸோ என்ன அட்வான்டேஜ்னா, இங்கே வந்து 2 கவுண்டர் இருக்கும். நமக்கு வந்து விசா ஃப்ரீ இல்லை, விசா பேமெண்ட் தான் ஃபஸ்ட்டு பண்ணும், அது ஒரு கவுண்ட்ரு. அப்புறம் இன்னொன்று வந்து இமிக்ரேஷன் கவுண்ட்ரு. இப்போ நம்ம விசா வந்து ஆல்ரெடி இவிசா எடுத்திருந்தால் இந்த பேமெண்ட் பண்ண வேண்டியதில்லை, எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. நேராக இமிக்ரேஷன் கவுண்டரில் போய் அப்படியே விசா ஸ்டாம்ப் எடுத்து பாலி போயிடலாம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம இந்த க்யூலெலாம் வெயிட் பண்ண தேவையில்ல. ஸோ போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது, எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். வாங்க. இமிக்ரேஷன் நினச்ச மாதிரியே சீக்கிரம் முடிஞ்சிருச்சுங்க. ஒரு 12:40 வந்து ஃப்ளைட் இறங்கினேன். கிட்டத்தட்ட பாருங்கள் இப்போ வந்து 12:56, கிட்டத்தட்ட 15 நிமிஷத்தில் விசா கிடச்சிருச்சு. இதுதாங்க விசா, தெரியுதுல, ஒரு QR மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க, இதுதாங்க இந்தோனேஷியா விசா. பின்னாடி இருக்கிறது என்னோடய இவிசா. இந்த இவிசா எப்படி அப்ளை பண்ணுங்கிறத என்னோடய சேனலில் போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். இவிசா அப்ளை பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கிட்ட 10 to 15 நிமிஷம் தான். நேராக ஒரு இமிக்ரேஷன் கவுண்டர் போகிறீங்க, இந்த QR ஸ்கேன் பண்ணுறாங்க, உடனே வந்து விசா ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்துறாங்க. எந்த கொஸ்டின் எதுவுமே கேட்கல, ரிட்டர்ன் டிக்கெட்டோ என் ஹோட்டல் புக்கிங் எதுவுமே கேட்கலங்க. இந்த இவிசா மட்டும்தான் கேட்டாங்க, பாஸ்போர்ட் கேட்டாங்க, ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி மக்களே, நம்ம நீ அடுத்த ஃப்ளைட்டுக்கு வந்து டொமஸ்டிக் டெர்மினல் போகணும். இப்போ நான் வந்து இன்டர்நேஷ்னல் டெர்மினல் இருக்கேன், பக்கத்தில் தான். ஸோ அங்கே போயிட்டு அடுத்த ஃப்ளைட்டில் போகலாம் மக்களே. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க, இங்கே வந்து நம்ம கஸ்டம்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணோம். இது வந்து நம்ம வர்றதுக்கு முன்னாடியே பண்ணிக்கலாம், 2 டேஸ் முன்னாடியே பண்ணிக்கலாம். நான் வந்து முன்னாடியே பண்ணிட்டு வந்துட்டேன். ஜஸ்ட் இந்த QR போயிட்டு நம்ம டீட்டெயில்ஸ், அப்புறம் நம்மக்கிட்ட என்னென்ன திங்ஸ் இருக்குது, ஒரு 5 மினிட்ஸ் தான். நீங்கள் பண்ணிங்கன்னா அப்போ ஈஸியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சிஸ்டமில் தான் பண்ணணும், எல்லாம் கரெக்டாக க்யூவில் வெயிட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க. மொபைலில் எப்படி பண்ணுறதுன்னு தெரில, நான் லேப்டாப்பில் தான் பண்ணேன். அவ்வளோதாங்க, வெளியே வந்தாச்சு.
அப்புறம் வந்து இங்கே நிறைய ஹெல்ப் கேட்டேன், எங்கே போகணும் எப்படி போகணும் டொமஸ்டிக் டெர்மினல்னு. அவங்க கரெக்டாக வழி சொல்லி கொடுத்தாங்க. பாருங்கள் இங்கேருந்து நம்ம லெஃப்ட் போகணுமா, அங்கே போர்டு போட்டிருக்கு டொமஸ்டிக் டெர்மினலுக்கு. விசா கூட சீக்கிரம் கிடைக்குதுங்க. மற்ற இடம் இருக்குல்ல இந்த மாதிரி ஏடிஎம்மில் கேஷ் எடுக்கிறது, அப்புறம் வந்து இந்த சிம் கார்டு வாங்குற இடத்தெல்லாம் சரியான கூட்டம். என்ன கூட்டம், நான் இந்த அடுத்த ஏர்போர்ட் போகிறதுனால நான் அங்கே போய் வாங்கிப்பேன். ஸோ இங்கே வாங்குறதுன்னா நல்ல க்யூ நிற்கிறாங்கங்க. ஃபுல்லாக உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு முக்கால் மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் நீங்கள் சிம் கார்டும் ஏடிஎம்லேருந்து கேஷ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறக்கு. ஒரு 10 to 15 minutes வாக் பண்ணிவிட்டு நான் இங்கே டொமஸ்டிக் டெர்மினல் வந்துட்டேங்க. சரி, இவ்வளோ நேரம் ஏதோ வெஸ்டர்ன் ஐட்டம் சாப்பிட்ருக்கோம், சரி ஏதோ ரைஸ் ட்ரை பண்ணலான்னு ஒரு கடையில் ரைஸ் போட்டுருந்துச்சு. ஆனால் வெறும் ரைஸ் தான். சரி, அவங்ககிட்ட என்ன சூட்டாகவும் கேட்டப்போ இந்த மீட் பால் இது ஒரு சூப் மாதிரி இருந்துச்சு, இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்கன்னாங்க. எப்படி இருக்குன்னு தெரியல. அப்புறம் ஒரு கோகோனட் ஸ்மூத்தி ஒன்று வாங்கினேன். பாப்பா எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு இந்த சூப்பை ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. பரவாயில்லங்க, நல்லா இருக்கு. உப்பு காரம் எல்லாம் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த சாப்பாட்டுக்கு எப்படி சூட் ஆகும் தெரியல, கிட்டத்தட்ட ரசம் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு ஸ்பூனை இதை எடுத்து கொஞ்சம் சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி நடித்து பார்ப்போம். பரவாயில்லங்க, பெட்டராக தான் இருக்குது. ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் என்ன ரப்பர் மாதிரி இருக்குங்க ரைஸ். நம்மூர் ரைஸ் மாதிரி இல்லை, கொஞ்சம் பூமர் சாப்பிட்ற மாதிரி இருக்குது ரைஸ் சாப்பிட்டேன். ஆனால் டேஸ்ட் பரவாயில்ல. அப்புறம் இங்கே வாங்க கோகோனட் ஸ்மூத்தி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸ்டால்லாம் கொடுத்துருக்காங்க, எடுப்படுங்க. இதுவா? நல்லா இருக்குங்க. இது வந்து இளநீ இல்லை, நம்ம சாதா தேங்காய் இருக்குல்ல அதை சிறகி போட்டிருக்காங்க. அதனால் நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. அவ்வளோதாங்க, டொமஸ்டிக் ஏர்போர்ட் வந்து செக்யூரிட்டி செக்லாம் முடிஞ்சு இப்போ போர்டிங் கேட்டு போயிட்டுருக்கேன். இங்கேருந்து 3:30 ஃப்ளைட் எடுத்து ஃப்ளோரஸ்க்கு. இங்கே பாருங்கள் உங்களோட டொமஸ்டிக் ஏர்போர்ட்டை எப்படி இருக்குன்னு பாருங்கள். செமையாக இருக்குது, டொமஸ்டிக்கே செமையாக வச்சுருக்கானுங்க, இன்டர்நேஷ்னல் மாதிரி சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து இப்போ போகிற ஃப்ளோரஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஃப்ளோரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஈஸ்ட் சைடு இருக்குது, இந்தோனேஷியாவோட ஈஸ்ட் எண்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா கிட்ட வந்துடும். அதுதான் அந்த இந்தோனேஷியாவோட அந்த சைடு ஈஸ்ட் எண்டு. அங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய சின்ன சின்ன ஐலாண்ட் இருக்குது. அப்புறம் வந்து அங்கே நிறைய கொமோடோ டிராகன்ஸ்லாம் இருக்குங்க. கொமோடோ டிராகன்னா நம்ம உடம்பு சொல்லுவோம்ல, பெரிய உடம்பு, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 feet மேலே இருக்க உடம்புலாம் அங்கே இருக்குது. அது வேர்ல்டிங் மட்டும்தான் இருக்குது அந்த சைஸில். அதுக்கு தனியாக பார்க் இருக்குது, கொமோடோ நேஷ்னல் பார்க்குன்னு. அதே மாதிரி அங்கே வந்து மெரைன் லைஃப் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மீன் வேல் ஷார்க்கெல்லாம் பார்க்கலான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கே நிறைய ஸ்நார்க்கிளிங்கெல்லாம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி அங்கே நிறைய பீச் இருக்குங்க, பிங்க் கலர் பீச் இருக்குது, பிளாக் கலர் பீச் இருக்குது. அதெல்லாம் ஃபோட்டோவில் தான் பார்த்து, நேரில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அப்படியே பிங்க் கலர்லேயே இருக்குங்கிறாங்க பீச் மண்ணெல்லாம், பார்ப்போம் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்க டொமஸ்டிக்கு ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு, ரன்வே ஃபுல்லாக தெரியுதுங்க. செமையாக இருக்குது, வெளியே பார்க்குறீங்க பாருங்கள் எத்தனை ஃப்ளைட் நிற்கிது பாருங்கள். ரன்வே வந்து நமக்கு எதுவுமே மறைக்கலை, அவ்வளோ க்ளீனாக தெரியுது ரன்வே ஃபுல்லாக. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லயன் ஏர் இருக்குது, இங்கே வந்து லிங்க்னு ஒரு ஏர் இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் பாருங்கள் சிட்டி லிங்க், வெறும் லிங்க்கில். இதெல்லாமே இங்கே டொமஸ்டிக் போகிறது. இங்கே டொமஸ்டிக் ஃப்ளைட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்புங்க, 2,000-3,000 rupees தான். ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 kilometers கேப்புக்கே ஒரு ஏர்போர்ட் இருக்கும், நீங்கள் ஃப்ளைட்டில் போய்க்கலாம். அதேமாதிரி இங்கே ட்ரெயின் வசதியும் நல்லா இருக்குது. பாருங்கள் அடுத்ததாக ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அதோ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்ஏஷியாவில் இருக்குது, ஒரு ஏர்ஏஷியா ஃப்ளைட் போயிட்டுருக்கு. திரும்ப நம்ம அதை இந்த ஏர்ஏஷியா ஃப்ளைட்டில் தாங்க போக போகிறோம் ஃப்ளோரஸ்க்கு. இந்த வாட்டி வந்து கேட் எதுவும் இல்லை, அதனால் டைரெக்டாக பஸ்ஸில் கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. பாருங்க ஏர்போர்ட் எப்படி இருக்கு, உள்ள போலாம். இந்த ஒரு ஃப்ளைட்லயாச்சும் நமக்கு விண்டோ சீட் கிடைச்சா பரவாயில்ல. விண்டோ சீட்டுன்னு ரெண்டு ஃப்ளைட்லயும் விண்டோ சீட் இல்லை, எந்த வியூ உங்களுக்கு காட்ட முடியல வெளியே.
விண்டோ சீட் இருந்தால் அந்த வியூ காட்டலாம். நம்ம 21 நம்மளை பேக் சீட் போக சொல்லிட்டாங்க, பின்னாடி போகலாம். செமையாக இருக்குங்க, எல்லாமே பார்க்குறேன். இது வந்து அந்த A320 அந்த சின்ன ஃப்ளைட்டு, நம்ம ஃபஸ்ட்டு வந்தோம்ல மலேசியாவிலேருந்து, கொச்சியிலேருந்து மலேசியா, அந்த ஃப்ளைட் 21A. என்னடா புகைச்சு விட்ருக்கானுங்க. இல்லை 21 எங்கே இருக்குது, இந்த வாட்டியாவது விண்டோ சீட் கிடைக்கணும். விண்டோ சீட், விண்டோ சீட் 21A விண்டோ சீட் கிடச்சிருச்சுங்க. ஒரு வழியே விண்டோ சீட்டு கிடச்சிருச்சு. டேக் ஆஃப், லேண்டிங் எல்லாம் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ளைட் ஃபுல்லுங்க, கேட்டில் பார்த்து நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய பேர் அந்த ஐலாண்டுக்கு போகிறாங்க போல். கிட்டத்தட்ட மால்தீவ்ஸில் இருக்கலாம் அந்த மாதிரி ஐலாண்டு, அந்த கலரில் இருக்கு. அதாங்க இங்கே வந்து ஸ்னார்கல் பண்ணுறதுக்கு மெரைன் லைஃப்லாம் செம்மையாக இருக்குங்க. ஏன்னா இங்கே நிறைய சின்ன சின்ன ஐலாண்டு இருக்குது. இங்கே தான் அந்த பிங்க் பீச்சும் இருக்குது ஒரு ஐலாண்டில். அவ்வளோதாங்க, வந்துட்டோம்லாம் வந்துட்டோம். பாருங்க எவ்வளோ பக்கத்தில் போகுதுன்னு, மவுண்டைன் கிட்ட போகுதுங்க, பட்டுற மாதிரியே போகுது. அவ்வளோதான், லேண்ட் ஆக போகிறோம், லேண்ட் ஆகிட்டோம். அவ்வளோதாங்க, இறங்கியாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்ச மாதிரி இருக்குங்க பாருங்க, மழை பெஞ்சு ஈரமாக இருக்க இடம். ஒரு சின்ன ஐலாண்டு தான் பார்த்துங்க, மேகெல்லாம் கருத்துருக்கு, சன்செட் ஆகிட்டுருக்கு. சின்ன ஏர்போர்ட் தான், பக்கத்துலேயே தான் இருக்குது, நீங்கள் நடந்தே போங்கடான்னு சொல்லிட்டாங்க. பஸ்ஸெல்லாம் அனுப்ப முடியாது, அப்படியே நடக்க சொல்லிட்டாங்க, அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம். ஃபுல்லாக எல்லாருமே நடந்து போயிட்டு. இங்கே ஒரு ஏடிஎம் இருக்குங்க, ட்ரை பண்ண வரவே இல்லை. அப்புறம் நான் போயிட்டேன், சரி கேஷ் வரலங்கண்ணா. அப்புறம் ஒருத்தர் தான் சொன்னார், மினி இப்போ நம்ம எப்படி 10,000 தான் அட் டைம் எடுக்க முடியும், அந்த மாதிரி இங்கே 1,000,000 தான் எடுக்க முடியுமா. நான் 2,000,000 கொடுத்துட்டு இருந்தேன்னா அதான் வரல. சாங்க இந்த வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100,000 நம்ம ஊர் காசுக்கு 50,000 கணக்கு பண்ணிக்கோங்க. அப்போ 1,000,000 போது ஒரு 10,00,000 தான் அட் டைம் எடுக்க முடியும். பாருங்க, ஆ அதான் 1,000,000 கொடுப்போம். அதர் அமௌண்ட்டு கொடுப்போம், அது ஒர்க்காக மாட்டேங்குது. சரி 1,000,000 கரெக்டு. ஃப்ளிப்கார்டு ஆமாம், 1,000,000 கொடுத்தாலும் வர மாட்டேங்குது. வந்துடு 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 வந்துருச்சுங்க, வந்துருச்சுங்க. 5,00,000 கொடுத்தா வருது, அதுக்கு மேலே கொடுத்தா வரமாட்டேங்குதுங்க. 5,00,000 வந்துருச்சு. ஓகே வந்துருச்சு, 5,00,000 எடுத்துட்டோம். அவ்வளோதாங்க, காரில் ஏறிட்டேன். விருதார் கேப் டிரைவரு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேருந்து ரூம் போகிற கிட்டத்தட்ட பக்கம்தான். எனக்கு எவ்வளோ கேட்டார்னா கிட்டத்தட்ட 50,000 கேட்டார். 50,000 எவ்வளோ, 250 ரூபாங்க நம்ம ஊர் காசுக்கு. 250 ரூபா போகலாம். அதனால ஃப்ரெண்ட்லியே பேசுகிறாரு. யுவர் நேம் போனா. போனா, ஓகே. வந்ததுமே விசாரிக்க ஆரம்பிச்சுருவோம், எங்கே இருந்தார், இங்கே எவ்வளோ நாள் இருப்பீங்க, ஜாலியாக இருக்காரு. சன்செட் பாருங்க எப்படி இருக்குன்னு. சன்செட் ஆகுது, அந்த மலை பார்க்குறக்கே செமையாக இருக்குங்க. இதாங்க ஃப்ளோரஸு, ஒர்த்தான பிளேஸுங்க இது. அவ்வளோதாங்க, அவர் ட்ராப் பண்ணிட்டு கிளம்பிட்டார். இதாங்க நம்ம ஸ்டே பண்ண போகிற இடம், கிரீல் ஹில் போட்டிங்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு டார்மெண்ட்ரி தான் புக் பண்ணியிருக்கேன். இங்கே மேலே இருக்குங்களே 5 நம்பர் இது தான் எனக்கு. அதே மாதிரி கேக் ஒரு லாக்கர் தனியாக கொடுத்துருக்காங்க, இது இருக்குல்ல மாதிரி. பாத்ரூமும் இருக்குது, ஷேடு பாத்ரூம் தான். கிட்டத்தட்ட ஒரு 4 இருக்குது, டாய்லெட்டுக்கு 2, பாத்ரூம்க்கு 2, வாஷ்பேஷன்லாம் இருக்குது, ஷேர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி. அவ்வளோதான் மக்கள், ஒரு வழியாக நம்ம ஃப்ளோரஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். இனி நெக்ஸ்ட் 2 வந்து இந்த ஸ்டே தான். இதுக்கப்புறம் நம்ம பிளான் என்னென்னா, இங்கே ஃப்ளோரஸில் வந்து எல்லா ஐலாண்டையும் பார்த்துட்டு இங்கேருந்து லம்பாக்னு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அது வந்து பாலிக்கிட்ட தான் இருக்குது. இது போகிறது பார்த்திங்கன்னா நம்ம போட்டில் போக போகிறோம். ஸோ
மூணு நைட்டு நாலு டே போட்லேயே தங்கி எல்லாமே பார்த்துட்டு போகிறோம். ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. வரக்கூடிய எபிசோடெலாம் பாருங்கள், செமையாக இருக்கும்.